பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சபை உரையாளர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 13 மற்றும் 17. உலகில் ஒரு பெரும் தீங்கை நான் கண்டேன். ஒருவர் சேமிக்கும் செல்வம் அவருக்கு துன்பத்தையே விளைவிக்கும். அவர் அடையும் பயன் என்ன? வாழ்நாள் முழுவதும் இருள், கவலை, பிணி, எரிச்சல், துன்பம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் துன்பமாகிய இருளிலிருந்து வெளியிலே வரும்படியாக இந்த நாளில் அழைக்கின்றார். ஏனென்றால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் துன்பத்திற்குள் இருக்க கூடாது என்பதற்காக அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்னார், நானே உங்களுக்கு அமைதியை தருவேன். நான் தரக்கூடிய அமைதியும் சமாதானமும் இந்த உலகம் தரக்கூடிய அமைதியும் சமாதானமும் போன்றது அல்ல என்று வாக்கு கொடுத்தார். யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 27 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நாளிலும் துன்பம் என்கின்ற ஒரு வேதனையாகிய இருளுக்குள் நாம் இருக்கின்றோம். இருளுக்குள் கடந்து செல்ல செல்ல நாம் மன நோயாளியாய் மாறிவிடுகின்றோம். துன்பம் ஒரு மனிதனை நோயாளியாய் மாற்றிவிடுகின்றது. என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கின்றது. எனக்கு எதிராய் அநேகம் பேர் செயல்பட்டு இருக்கிறார்கள். என்னோடு கூட பழகி எனக்கு துணை செய்வது போல் இருந்த குருக்களும் கூட எனக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார்கள். என்னை காட்டி கொடுத்து இருக்கிறார்கள். என்னை வேதனைக்குள் தள்ளி இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே துன்பமாகிய இருள் என்னை சூழ்ந்து கொண்டு ஒரு வாரம் 10 படுத்த படுக்கையிலே நான் இருந்திருக்கின்றேன். அதை பற்றி சிந்தித்து சிந்தித்து வேதனைக்குள் கடந்து சென்று இருக்கின்றேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கக்கூடிய தெய்வம் என்னை கைவிடவில்லை. அவர், என் மகனே மகளே, நான் உன்னை எதற்காக அழைத்தேன்? என்னுடைய பணிக்காக. நீ மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு கவலை அடைந்து இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கின்றாயே, என்னுடைய பணியை யார் செய்வார்கள்? யார் என்னோடு கூட நடப்பார்கள் என்கின்ற அந்த குரலை கேட்ட பிறகு அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியிலே வர என்னையே நானே தயாரித்துக் கொண்டேன். எனவே துன்பங்கள் நடுவில் நாம் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்முன்பாக வைத்து நடக்கக்கூடிய வேளையிலே துன்பமாகிய இருளில் இருந்து நம்மால் வெளியிலே வர முடியும். பாருங்கள், இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, இருள் எத்தனை ஒரு கொடிய வல்லமையாய் இருக்கின்றது என்று சொல்லி அவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கவலையை கொண்டு வருகின்றது, பிணியை கொண்டு வருகின்றது. பிணி என்றால் நோய், எரிச்சலை கொண்டு வருகின்றது, துன்பங்களை கொண்டு வருகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்திலே மிக பெரிய செல்வந்தராக ஒரு மனிதர் அமெரிக்க நாட்டிலே வாழ்ந்து வந்தார். மிகவும் கோடீஸ்வரராய் விளங்கினார். இரவும் பகலும் பணம் பணம் என்று அலைந்து கொண்டு இருப்பதே அவருடைய தொழிலாக இருந்தது. ஒரு நாள் குறுகிய வயதிலே அவர் நோய்வாய்ப்பட்டார். 43 வயதிலே நோய்வாய்ப்பட்ட வேளையிலே அவருக்குள் ஒரு போராட்டம் இருந்தது. இவ்வளவு பணங்களை சம்பாதித்து விட்டேனே, இவ்வளவு பணங்கள் இருக்கின்றதே, இந்த உலகத்தில் இத்தனை இவ்வளவு செல்வந்தராக இருக்கின்றேனே, செல்வந்தர்கள் நடுவிலே முதன்மையான இடத்தில் இருக்கின்றேனே, என்னுடைய பணத்தை யார் இப்பொழுது எடுத்துக்கொள்வார்கள்? என்னுடைய செல்வங்கள் எல்லாம் மற்றவர்கள் தானே எடுத்துக்கொள்வார்கள் என்று மரணப்படுக்கையில் இருந்தவர் சிந்தித்துக் கொண்டு இருந்தார். அந்த நேரத்திலே அந்த இடத்தில் நோயாளி
நோயாளிகளை சந்திக்க சென்ற ஒரு குருவானவர் அவரை பார்த்தார். அவருக்காக ஜெபித்த நேரத்திலே அவர் கண்ணீர் சிந்தி அழுதார். என்னிடம் எல்லாம் இருக்கின்றது, நான் எப்படி இந்த நோயிலிருந்து வெளியிலே வருவேன் என்று சொல்லி அந்த குருவானவர் அவருக்காக ஜெபித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தன்னுடைய பாவ சங்கிரத்தின் வழியாக அவரை ஆசீர்வதித்த பொழுது அவர் அந்த சாவின் பிடியிலிருந்து தப்பித்து ஒரு நல்ல ஒரு நற்செய்தி பணியாளராக, ஒரு தியாகமுள்ள ஒரு நபராக, தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடியவராக அவர் மாறினார். ஆவியானவர் அவரை மாற்றினார். எனவே ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டுமே என்றால் நம்மிடம் இருக்கக்கூடியவற்றை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். துன்பமாகிய இருளில் நாம் சிக்கிக் கொள்ளாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:22 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவருடைய ஆசீர்வாதமே நமக்கு செழிப்பை தரும், அவர் அதனோட அவர்கள் வேதனையை தர மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் செழிப்பை தரக்கூடிய தெய்வம். அதோடு தரக்கூடிய செழிப்பும் ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு செழிப்பா இருக்காது, ஆசீர்வாதம் தரக்கூடிய ஒரு செழிப்பா இருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு 6:10 வாசித்து பாருங்கள். பண ஆசையே எல்லா தீமைக்கும் ஆணி வேறாக இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் பணத்திற்கு அடிமையாய் இருந்தது இல்லை. அவருக்கு பணம் என்றால் எது என்றே தெரியாது. செல்கின்ற இடமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்தார், மக்களை சந்தித்தார், கிடைத்ததை வாங்கி உண்டு கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து அறிவித்து விட்டு அவர் சென்றார். அதே போல் பாருங்கள், மோசேன் பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்ந்த பொழுது மிகவும் பணக்காரராக செல்வந்தராக ஒரு அரசனுக்குரிய உரிமையோடு இருந்தார். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து அவரை பிரித்து எடுத்து வந்து அவரை தயாரித்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கக்கூடிய ஒரு நபராக மாற்றினார். இந்த நாட்களில் நீங்கள் சலிப்போடும் நோய்வாய்ப்பட்டும் துன்பத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதா இருக்கிறீர்களாம். அதிலிருந்து வெளியிலே வர என்ன வழி என்பதை அறியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் இருக்கின்றார், அவரே ஒளியாய் இருக்கின்றார். எனவே அந்த ஒளியில் இருந்து நாம் வெளியிலே வரக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீதிமொழிகள் 6:23, ஆண்டவருடைய கட்டளைகளையே நமக்கு வெளிச்சமாய் இருக்கின்றது. திருப்பாடல்கள் 119:105 வார்த்தையிலே தாவீது அழகாக சொல்லுகின்றார், உம்முடைய வார்த்தைகள் என் கால்களுக்கு ஒளியாகவும் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது என்று சொல்லி. நீங்கள் ஒளியாய் வெளிச்சமாய் இருக்க வேண்டுமா? இந்த நாளிலே ஆண்டவரை தேடி வாருங்கள். கவலைகளை அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் கவலை துன்பம் என்கின்ற இருளை எடுத்து மாற்றுவார். அதற்காக என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா. இந்த நாளிலே நீர் ஒளியாய் இருக்கின்றீர் தகப்பனே. எங்களுக்குள் இருக்கக்கூடிய துன்பத்தின் இருளை எடுத்து மாற்றி, நோயின் இருளை எடுத்து மாற்றி, ஆண்டவரே பண ஆசை என்கின்ற இருளை எடுத்து மாற்றி, நீரே எங்களுக்கு ஒளியாய் வந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். பரிசுத்த இரத்தத்தினால் இந்த நாளில் எங்களை கழுவி, எங்களுக்குள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய தீமையின் ஆணிவேரை எடுத்து மாற்றி, உமக்குகந்த பிள்ளையாய் நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. உமை தேடி வந்திருக்கக்கூடிய எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி பிரகாசிக்கப்படும்படியாகவும், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாகவும், அசுத்தத்தின் செயல்கள் எங்களை ஆட்கொண்டு விடாதபடி எப்பொழுதும் தூய்மையை கண்முன்பாக வைத்து பரிசுத்த ஆவியின் ஆற்றலையும் வல்லமையும் பெற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் மேநோக்கி செபிக்கிறேன். அப்பா, நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலே துன்ப இருளை எடுத்து மாற்றிவிட்டதற்காக உமக்கு
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷ்டம் அரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.